வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அரிய தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் முருகனோட ஐந்தாம் படை வீடு திரு தணிகை மலை அப்படின்றது தெரியும். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருத்தணி மலையை பத்தி சில வரலாற்று தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த ஐந்தாம் படை வீடான திருத்தணிகை மலையின் மீது முருகன் கோபம் தணிந்து அமர்ந்ததனால் இதனுடைய பெயர் திருத்தணிகை. அதனாலேயே இந்த முருகன் கையில இந்த இடத்துல வேலே இருக்காதுங்க. பூஜை செய்யற நேரம் மட்டும்தான் முருகன் கையில வேல் சாற்றப்படும். இன்னொரு விஷயம், இந்த இடத்துலதான் முருகன் வள்ளிய காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற இன்னொரு செய்தியும் இருக்குதுங்க. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற முருகன் கிழக்கு முகம் பார்த்து அருள் பாலிப்பாருங்க. அவருக்கு வடக்கு பக்கத்துல மூலிகைகள் நிறைந்த பச்சரிசி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா புண்ணாக்கு மலை அப்படின்னு கருங்கல் பாறைகள் நிறைந்த மலை இருக்கு. இந்த திருத்தணிகை மலையை பற்றி பல பல அருளாளர்கள் தங்களுடைய இலக்கியங்கள்லையும் பாடல்கள்லையும் பாடியிருக்காங்க. உதாரணத்துக்கு வள்ளலார், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், ஏன் சங்ககால புலவரான நம்ம நக்கீரர் கூட இந்த முருகனை பத்தி நிறைய பாடல்கள் பாடியிருக்காருங்க. சரி, பதிவோடைய தொடக்கத்துல சொன்ன மாதிரி இந்த திருத்தணிகை மலைக்கு பழைய பெயர் இன்னொரு பெயர்னும் வச்சுக்கலாம். அதனுடைய பெயர் என்னன்னு தெரியுமா? குன்றுதோர் ஆடல் அப்படிங்கிறதுதான் இந்த திருத்தணிகை மலையுடைய இன்னொரு பெயராகும். இதனுடைய பொருள் விளக்கும், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், அதாவது மலை இருக்கிற இடத்துல முருகன் அருள் புரிவார், முருகனும் இருக்கின்றார். அதனுடைய பொருள் அதுதான்.